தாஜ்மஹால் ஷாஜகான் கட்டினார் மும்தாஜ் தன்னுடைய காதல் மனைவிக்காக கட்டினாருன்னா அந்த மனைவி வந்து மூணாவது மனைவி அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு புருஷர் இருந்து அவங்ககிட்ட அந்த அந்த ஆள் கொண்டு தூக்கிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் கல்யாணம் ஆகி இவர் ஷாஜகான் கூட பதினாலு குழந்தைங்க டெலிவரி பதினாலாவது பிரசவத்தில் அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க அவங்கள வந்து இங்கே காதல் என்ன சமாதி காதல் மூணாவது பொண்டாட்டி அவங்களுக்கு ரெண்டாவது புருஷன் பதினாலு டெலிவரி பிரசவம் அது காதல் அப்படின்னு சொல்லி அது சமாதி அப்படின்னு சொல்லி வச்சார் இந்த சமாதி வைக்கிறதுக்கு இந்த தாஜ்மஹாலை முழுமைப்படுத்துறதுக்கு முன்னாலேயே மும்தாஜோட தங்கச்சியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அடுத்ததாக காதல் எவ்வளவு உய உன்னதமான உயர்ந்த உத்தமமான காதல் இது ஏன் வந்து ரஜினிக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல இதை போய் யாராவது வந்து கலைஞருடைய தாஜ்மகா கலையா பார்க்கறாரு இடத்த கலை கலை நோக்கத்தோட பார்க்கறது அதுக்கு பின்னால என்ன பின்னணின்னு தெரிஞ்சுட்டு இப்ப நாலு பேர் கேட்கறாங்கல்ல அப்ப மும்தாஜ் யாரு எக்ஸா ஒய்யா இசட்டா அவன் பாட்டில் எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறத வந்து எக்ஷன் பண்ணிக்கிட்டே போவான் ஜனங்களுடைய மிகைப்படுத்தல் கற்பனைக்கு வந்து ஒரு அளவே கிடையாது இல்லை ஆனால் வந்து ஆளுக்கு வேணாலும் எழுதிட்டு போவோம் அது இன்றைக்கி வளையதளத்தில் அவனும் பேரென்னு கேட்டாலே பயந்து பயந்து பல் சொல்ல வேண்டியிருக்கு அளவுக்கு வந்து எடுத்துக்கத்தாலும் மீம்ஸ் போட்டுறாங்க இவர் கலைஞரின் தாஜ்மஹால்னு எனக்கு என்ன அதுன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் நான் சொல்கிறது எண்பதுகளில் அந்த மாதிரி எல்லாம் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு ரஜினி ஒரு பீரியடில் சிவாஜி எம்ஜிஆருக்கு போட்டி ஆமாம் சிவாஜி எம்ஜிஆர் இப்போ நாங்கள் சிவாஜி கட்சினா நீங்கள் எம் எம்ஜிஆர் கட்சி கட்சின்னு நம்ம சொல்வது வந்து அரசியல் இல்லை ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் இப்படி அப்புறம் ஒரு பீரியடில் ஜெய்சங்கர் ரவிச்சந்தர் இப்படி வந்தது அதே மாதிரி பின்னால் வந்து அதுக்கு அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று கமலஹாசன் பீரியராக இருப்பார் ரசிகராக இருப்பார் அவர் வந்து ரசிகர் ரஜினியை திட்டுவார் ரஜினி ரசிகர் வந்து கமலா இது ஒரு ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு வச்சுக்கல இப்போ இவங்க அதே கமல் அதே ரஜினி ரெண்டு போட்டி யார் உளர்றது உலரல் மன்னர் யார் அப்படிங்கிறதுல கமல் ரஜினி ஒரு போட்டி நடக்குது இப்போ கமல் சமீபத்தில் பேசிருக்கிறதா சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ கேள்வி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் வந்திருக்கு கேள்வி கூட அதுல பாத்தீங்கன்னா கமல் ரஜினி வந்து இந்த உலரில் வந்து போட்டி ரஜினி வழக்கம் போல் அவர் எப்போவுமே எதை வந்து பேசணுமோ அதை பேச மாட்டார் எதை பேசக்கூடாதோ அதை கரெக்டாக பேசுவார் நல்ல வேலை கடவுளை அவருக்கு நல்ல புத்தி கொடுத்து அரசியலில் வரல மக்களை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறது சரி இது நடந்துச்சு இதுக்கு பின்னால் வந்துருந்தா என்ன நடந்திருக்கு கொஞ்சம் கற்பனையை நினச்சி பாருங்க எல்லாருமே இந்த ஆர்எஸ்ஆ அந்த கேட்டகரியில் வந்திருப்பாங்க ஆர்எஸ்ஆ என்னமோ சொன்னார் ஒரு வார்த்தை என்னமோ சொன்னார் எனக்கு மறந்து போச்சு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்ல உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கு இல்லை மக்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது இப்போ இப்போ அது ஒரு இந்த ஆர்எஸ் பாரதி வந்து மீடியாவை வந்து வேசின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து யாரும் வேசி மீடியான்னு சொல்கிறது இல்லை ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிறாங்க இப்போ அதனால் ஒரு ஆள் வந்து அதாவது நமக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேனத்தனமாக பேசுனானே அடே ஆராசா மாதிரி பேசாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல எப்படி ஆர்எஸ்பிக்கு ஒரு மரியாதை இருக்கோ அதே மாதிரி ஆராசாவுக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு இப்போ கம ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் ரஜினி வந்து இப்போ ஆராசா தனமாக பேசுகிறார்